ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கை மாறி வேறு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நீ யோசிப்பாய். தங்கமே, எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நீ நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் நான் உனக்கும் நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்யாதே. உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. நீ கடுமையான வேதனைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்தில் இருந்து அத்தனையும் விலகிவிடும். நான் இருக்கையில் கவலை எதற்கு? கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுதே அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும். நான் ஒரு வக்கிரி. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்பொழுது அதிவேகமாக வளர்ந்து இருக்கின்றது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் விரட்டுவேன். கவலைப்படாதே. உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் அந்த உரிமையும் இருக்கின்றது. நானே சர்வதிகாரி. எத்தனை பணிகள் எனக்கு: பிறப்பு, இறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், காற்று, நீர், நிலம், ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கின்றது. இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புது விடியலை உனக்கு வழங்க மாட்டேனா என்ன? நிச்சயம் வழங்கப் போகின்றேன். உனக்கான நல்ல குறியை சொல்லவே நான் வந்திருக்கின்றேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே. இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக எனது தர்பாரில் காத்திருக்கின்றேன். விரைந்து வா தங்கமே, எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வா. என்னை சரணாக அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கென நல்ல குறி சொல்லவே என்னுடன் சிவனையும் பார்வதியையும் அழைத்து வந்தேன். நான் சொல்லும் குறியை கேட்டு சந்தோஷமாக இரு தங்கமே. உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்க வேண்டும் என்பதே எனக்கு ஆசை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று? இன்று நீ நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா? அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் மாறப்போகின்றது. தோர்வு சோல்வி அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உன்னை அனைவரின் முன்னிலையிலும் உயர்த்தி காட்டப் போகின்றேன். எவ்வளவு வேதனை துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? தங்கமே, உன்னுடைய தேடலுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. இனி புதிய வாய்ப்பு உன்னை தேடி வரும். உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் எல்லாமே நன்மையாகவே கைகூடும். நாங்கள் உன்னை ஆசீர்வதிக்கின்றோம். உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவோம். நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக வழிவகுப்போம். உன் முயற்சி, உன்னுடைய உழைப்பு அனைத்தும் பன்மடங்கு பெருக செய்வோம். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள், துரோகம் செய்தியவர்கள் முன்பு அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் மேன்மைப்படுத்துவோம். அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு. அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும். மனதில் எப்பொழுதும் அமைதியை நிலைத்திடு. நாங்கள் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பைகளும் வழிவிட்டு விலகப் போகின்றது. தடுப்பார் யாருமின்றி உன்னுடைய ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். தங்கமே, நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்ற பொழுது நான் இருக்கின்றேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். உன்னுடைய பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது தங்கமே. உன்னுடைய மூதாதையர்கள் மற்றும் உன்னுடைய தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன்.
நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கையில் நீ எதற்காகவுமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டிய அத்தனையையும் நான் செய்து காட்டுகின்றேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த என்னுடைய புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன். இந்த சாயையின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன். உனக்கென புதிய வேலை, நிரந்தர வருமானம், ஊதிய உயர்வு, நோயற்ற வாழ்வு, மன நிம்மதி, இவை அனைத்தையும் நாங்களே உனக்கு வழங்குவோம். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. நீ எங்களுடைய பாதங்களில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீண் போவதில்லை. உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் தருவோம். திருமணம் ஆகவில்லை, நான் விரும்பியவரை மனமுடைக்க வேண்டும், இருவீட்டார் சம்மயத்துடனும் எங்களுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் என்னுயிர் குழந்தைகளுக்கு கூடிய விரைவில் இருவீட்டார் சம்மயத்தோடும் எங்களுடைய ஆசிர்வாதத்தோடும் உங்களுடைய திருமணம் நடைபெறும். நீண்ட நாட்களாக திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தும் ஜாதக பொருத்தம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலதாமதம் ஆகி கொண்டே இருக்கின்றது, தள்ளி போய்கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படும் என்னுயிர் குழந்தைகளுக்கு கூடிய விரைவில் உனக்கான வரனை உன்னுடைய கண்களில் காட்டி அனைவரின் ஆசீர்வாதத்தோடும் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் அனைவருக்கும் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்தை அளிப்போம். வயதாகிவிட்டதே, நோயும் நொடியும் எங்களை தாக்குகின்றதே, நோயற்ற வாழ்வை கொடுங்கள் என்று கேட்கும் என்னுயிர் குழந்தைகளுக்கு நோயற்ற வாழ்வை கொடுப்பேன். உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி, எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி, குங்குமமும் தந்து, மஞ்சளமும் தந்து, மணிமணியாய் குழந்தைகளையும் தந்து, வாழ தேவையான 16 செல்வங்களையும் தந்து, மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் வாழ வைப்பேன். என்னுயிர் குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்கவே இந்த அப்பா நான் ஆசைப்படுகின்றேன். உங்கள் அனைவருக்குமான செம்மையான வாழ்க்கை ஒன்று வரப்போகின்றது. நீங்கள் நிச்சயம் அந்நேரத்தில் எனக்கு கண்ணீருடன் நன்றி தெரிவிப்பீர்கள். இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் அனைவருக்குமான நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்தே நீங்கும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் வாழ்வீர்கள். எங்களுடைய நல்ல குறியை நாங்கள் சொல்லிவிட்டோம். நிச்சயம் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும். ஓம் சாய்ராம்.